எல்லோருக்கும் வணக்கம். நான் லண்டனிலிருந்து ஞானகௌரி, திருமதி ஞானகௌரி கதைக்கிறேன். நான் இந்த சகோதரர் திரு சூர்யா அவர்களுடைய யூடியூப் வீடியோக்கள், இந்த பணம் பற்றின விஷயங்கள், ஹெல்த் பற்றின விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நாளாக பார்த்து கொண்டு வந்தேன். அப்போ எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சுது, அதால் அவரோட தொடர்பு கொண்டேன். கிட்டத்தட்ட 2 கிழமை இருக்கும் அவரோட தொடர்பு கொண்டு நிறைய அமைதி, நிறைய சந்தோஷங்கள் எனக்குள்ள வந்திருக்குது. இன்னும் போக போக நான் நிறைய சந்தோஷங்களை அனுபவிப்பேன்னு எனக்கு விளங்குது. உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு குரு, இது ஒரு விதமான கலையாக நான் பார்க்குறேன். அவர் ஒரு நல்ல விதமான ஒரு நேர்மையான குரு. நேர்மையான மனிதர்களை இந்த காலத்தில் பார்க்குறது சரியான கஷ்டம், அதால் நான் சரியாக கவலைப்படுவேன். நீ எங்களோட பிள்ளைகளின் காலங்களை நேர்மையை சந்திக்காமல் போயிடுவார்களோண்டு. ஆனால் அவர் ஒரு நேர்மையான மனிதர் என்றது எனக்கு தெரிஞ்சது. அவருடைய கதை, அவர் என்னோட தொடர்பு கொண்ட விதங்கள், இதுகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நேர்மையான மனிதர். இப்படிப்பட்ட குரு இதுகளெல்லாம் எல்லாருக்கும் இந்த கலைகள் வந்து கிடைத்திராது. இப்போ நானும் தான் நிறைய வாசிக்கிறேன், நிறைய இதுகளெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு அந்த தகமை வர இல்லை. ஆனால் அவர் ஒரு விதமான குரு. அவர் இந்த கலையை சரியாக எடுத்திருக்கிறார், உள்வாங்கியிருக்கிறார், பயின்றிருக்கிறார், அவர் தெரியுது. அவருடைய இந்த கலை அவரோடு மட்டும் அழிஞ்சு போகாமல் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், எல்லாரும் கிடைக்கணும்ன்றது எனக்கு ஒரு விருப்பம். அதால் தான் நான் இதையும் சொல்கிறேன். என்னுடைய நண்பிகள் 2 பேர் தொடர்பு கொள்வார்கள், விரைவில் தொடர்பு கொள்வார்கள், எல்லா விவரமும் கொடுத்துருக்கிறேன், அவர்களும் தொடர்பு கொள்வார்கள். ஏன்னா இது ஒரு விதமான கலை. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, பணம் இருக்குது, ஹெல்த் இருக்குது, எடுக்கேஷன் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இவரோட தொடர்பு கொண்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் பூர்ணமான விஷயங்கள், வாழ்க்கையில் தேவையான எல்லாமே பூர்ணமாக கிடைத்து விடும் என்று நான் நினைக்கிறேன். என்ற அனுபவத்தில் இந்த 12 நாள், 13 நாள் கிட்டத்தட்ட அவரோட நான் தொடர்பு கொண்டு அதிலேயே எனக்கு ஒரு பூரணத்துவம் தெரியுது. பணமோ சரி, ஹெல்த்தோ, என்னுடைய விதம், நிறைய விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லித்தந்த விதங்கள், அவரோட அந்த மந்திரங்கள், அதுகள் எல்லாம் எப்படி நாங்கள் அதை மெடிடேட் பண்ணணும், எப்பப்போ நேரங்களை செய்யணும் எல்லாம் அவர் சொல்லும் முறையே நான் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ எனக்கு விளங்குது, இது ஒரு விதமான கலையாகத்தான் நான் பார்க்குறேன். அதோட ஒரு வித நேர்மையான குரு ஒன்று கிடைச்சதுக்கு சந்தோஷம். இப்படிப்பட்ட குருக்களோடையே இந்த கலைகள் அழிஞ்சு போகாமல் எல்லா மக்களும் பயன்பெற சகோதரர் திரு சூர்யா அவர்கள் எல்லா மக்களுக்கும் இதை கொண்டு செல்ல வேணும் என்று சொல்லி பணிவாக சகோதரரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களிடம் இந்த கல்வியை நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்ததுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். நன்றி சகோதரர் சூர்யா அவர்களே, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எனக்கு பணத்தில் அவ்வளவு ஆர்வம் இல்லை என்று கூறுகின்ற பலரை நான் சந்தித்திருக்கின்றேன். ஆனாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்கின்றனர். இது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வாசகம். ஆனால் இது உண்மையும் கூட. ஒரு முறை ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் போது நான் அங்கே வெகுவாக எல்லா இடங்களிலும் கண்ட ஒரு காட்சி எனக்கு மிக ஆச்சரியத்தை அளித்தது. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாரை எங்கே பார்த்தாலும் அவர்கள் தனியாக இருப்பின் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே இருக்கின்றனர். அப்போதுதான் நான் ஒன்றை விளங்கிக் கொண்டேன். ஏன் கீழே நாடுகள் அதிகம் உழைக்கும் மக்களை, அதுவும் குறிப்பாக தங்கள் உடல் உழைப்பை அதிகமாக கொண்ட ஒரு கட்டமைப்பாக இன்றும் இருக்கிறது என்பதை நீங்கள் இங்கு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பியர்கள் மிக ஆரோக்கியமான உடல் கட்டுடன் பெரும்பான்மையாக காணப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் பணம் ஈட்டுவதற்காக தங்கள் உடலை மூலதனமாக வைப்பது பெருவாரியாக இல்லை. அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கான மூலக்கூறுகள் மற்றும் அடிப்படை விதிகளை மட்டுமே அவர்கள் உருவாக்குகின்றார்கள். அதை உருவாக்கவும் தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் சீனா, ஜப்பான், இந்தியா போன்ற கீழே நாடுகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் இதில் வேடிக்கை என்னவென்றால், 100% பணத்தில் அவர்கள் 70% எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 30% அவர்கள் அந்த கீழே நாடுகளுக்கு தருகிறார்கள். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், நம்மில் அனைவருக்கும் பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால் கூட அவர்களால் சில படிநிலைகளை தாண்ட முடியாததற்கு மிக முக்கியமான காரணங்களின் ஒன்று, இங்கு யாரிடமும் புத்தகம் வாசித்தல் என்பதே கிடையாது.
புத்தகம் வாசிப்பது வெறும் பொழுதுபோக்கிற்காக அல்ல. நீங்கள் கதை, கட்டுரை, நாவல், தகவல் என்று எதை வேண்டுமானாலும் வாசிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பதன் மூலம் உங்கள் மூளையின் எண்ண தாக்கங்கள் பல பரிமாணங்களில் உங்கள் சிந்தனைகளை தூண்டி உங்களை புதிய பாதைகளில், புதிய முயற்சிகளில், புதிய தன்மைகளில் உங்களை முன்னகர்த்தும். நான் பல பதிவுகளில் கூறிவிட்டேன், உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் இவை இரண்டுமே உங்களையும், உங்கள் சூழ்நிலைகளையும், உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டங்களையும் தீர்மானிக்கும் காரணிகள். அதேபோல மனமோ ஆழ்மனமோ உடலில் எங்கோ இருக்கும் ஒரு உறுப்பு அல்ல. உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் சேர்ந்த கட்டமைப்பே அவ்விரண்டும். நீங்கள் 5 முதல் 10 வருடங்கள் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். அப்போது உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் முழுவதையும் அந்த நிறுவனம் சார்ந்த ஒரு குறுகிய வட்டமே ஆக்கிரமித்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அது சலிப்பூட்டுவதாகவும், ஐயோ நம் வாழ்வே, இந்த 50,000 ரூபாய் மாதச்சம்பளம், வீட்டுக்கடன், வாரம் ஒரு விடுமுறை, மீண்டும் அதே பார்த்த இடம் என்றே ஆகிவிடுமோ, இதை விட்டால் நாம் என்ன செய்வோம் என்ற பய உணர்வு உங்களுக்கு வருவதற்கு காரணம் உங்களிடம் வாசிக்கும் பழக்கம் இல்லாததே முதன்மையான காரணம். நீங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்கும்போதுதான் உங்களுக்குள் நான் என் பழைய பதிவுகளில் கூறிய நம்பிக்கை எனும் சக்தி பெருகுகின்றது. வாழ்க்கை இதுவல்ல, இதை தாண்டியும் பல அற்புதங்கள் உலகில் நிறைந்துள்ளன. நாம் இந்த 50,000-ஐயும் எளிதாக தாண்ட முடியும் என்ற எண்ணம் அப்போதுதான் நம்பிக்கை ஊட்டப்பட்ட உணர்வாக உங்களுக்குள் பெருக்கெடுக்கும். அப்போது அதற்கு ஈடான செயல்பாடுகள் உங்களை சுற்றி நடக்கும். இதுவே இயற்கையின் விதி. உலகில் நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்வதும் ஒரு சாதனைதான். ஆனால் அதை தாண்டியும் ஒரு அபரிமிதமான ஆரோக்கியம், செல்வமும், நிம்மதியான ஒரு பெருவாழ்வை நீங்கள் ருசி பார்க்க வேண்டுமெனில் அதற்காக நீங்கள் தீவிரமாக பயிற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக, நீங்கள் இந்திய ஆட்சிப் பணிக்காக முயற்சிப்பவராக இருந்தால் அதற்கான கல்விகளை, பயிற்சிகளை எடுப்பதும் 2ம் படிநிலை. முதலில் நீங்கள் உங்கள் எண்ணங்கள், உணர்வுகளும், ஒவ்வொரு குரோமோசோம்களிலும் நீங்கள் அதை சில பயிற்சிகள் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். பெருவாரியான நமது தமிழ் பிள்ளைகள் தோற்றுப்போவதற்கான முதல் காரணமே நாம் வட இந்தியர்களை விட அதிக கல்வி அறிவு உடையவராய் இருந்தாலும் மனதளவில் இவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாகவே காணப்படுகிறார்கள். நான் தமிழகம் விடுத்து பிற வட மாநிலங்களுக்கு பயணம் செய்த வேளையிலும் பல கலந்துரையாடல்களிலும் கண்ட உண்மை என்னவெனில், அங்கே வாழும் மனிதர்கள் அதீத தன்னம்பிக்கையுடன் காணப்படுகிறார்கள். அவர்கள் நிறமும் உருவ அமைப்பும் கூட ஒருவேளையில் அந்த அதீத தன்னம்பிக்கைக்கு உளவியல் ரீதியாக ஒரு சிறிய காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை அனைத்தையுமே நம் பிள்ளைகள் தங்களுடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் ஆற்றலால் எளிதாக கடந்து வர முடியும். இதையே நாம் முதன்மையாக அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஒருவேளை இதை கேட்கும் உங்களுக்கு ஒரு சாதாரணமான செய்தியாக இருக்கலாம், என்ன எண்ணம், உணர்வு என்று இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று உங்களுக்குள் கேள்வி எழலாம். நான் மறுபடியும் ஆணித்தரமாக கூறுகிறேன், உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களுக்குள் எதை அதிகமாக சுமந்துள்ளதோ, எதை வீரியமாக உங்களுக்குள் இருந்து அனுப்புகிறதோ, அதன் அடிப்படையிலேயே உங்கள் வெற்றி, தோல்வி, ஏழையா, கோடீஸ்வரனா, ஆரோக்கியமானவனா என எல்லாமே உங்கள் புற உடலிலும் புற உலக கட்டமைப்பிலும் உங்கள் வாழ்வாக இருக்கும். உங்களை வாசிக்க வேண்டும் என கூறியதற்கு காரணம், புத்தகம் வாசித்தல் ஒரு தியானம் போன்றது. நீங்கள் தொடர்ந்து புத்தகம் வாசிக்கும் போதுதான் உங்களுடைய உண்மையான திறமைகளை நீங்கள் கண்டறிய முடியும். புத்தகம் வாசித்தலிலும் பல படிநிலைகள் உள்ளன. முதலில் நீங்கள் கையில் கிடைக்கும் அனைத்து புத்தகங்களையும் வாசியுங்கள். பின்னர் நீங்கள் எந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பதை அதுவே உங்களுக்கு காட்டும். ஆழ்மன பயிற்சி என்பது வெறும் அறிவுரையும் சுயப்பிரகடனமும் சொல்வதல்ல. உங்கள் அனைத்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் மறுகட்டமைப்பு செய்ய பலவித பயிற்சிகள் கொடுப்பதே ஆழ்மன பயிற்சி. நீங்கள் விரும்பும் ஒரு வீடு, மனைவி, சூழ்நிலை இல்லாமல் வாழ்வது ஒரு வாழ்க்கையா? என்றாவது நீங்கள் நின்று நிதானமாக அது பற்றி யோசித்ததுண்டா? உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஓடுகின்றீர்கள் யாரோ ஒருவருக்கு உழைத்து தருவதற்கு. உங்கள் வங்கிக் கடன்களை அடைப்பதற்கும் வாழ்வில் 25-50 வயது வரை ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஏன் உங்கள் மனைவியிடமும் உங்கள் பிள்ளைகளுடனும் அன்பாக 2 வார்த்தைகள் தினமும் பேசுவதற்கு கூட உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் இடம் தரவில்லை? சற்று நிதானியுங்கள். இது உங்கள் வாழ்வை
மறு கட்டமைப்பு செய்வதற்கான ஒரு தருணம். நீங்கள் கடந்து செல்லும் மற்றொரு சுயமுன்னேற்ற காணொளி அல்ல. நீங்கள் சிந்திக்க துவங்குவது நல்லது. வாழ்வின் மாபெரும் படிப்பினைகளில் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். அதை நீங்கள் கற்றால் மாபெரும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் விரும்பும் வாழ்விற்கு தேவையான கருவியாக மாற்றுங்கள். ஒரு 90 நாட்கள் சற்று கடினமான போராட்டமாக இருக்கும். அதை கடந்துவிட்டீர்கள் என்றால் ஒரு குதூகலமான வாழ்க்கை உங்களுக்கு துளிர்விடும். அது உங்களுக்கு நம்பிக்கையூட்டும். அந்த நம்பிக்கையும் நன்றி உணர்வும் உங்களை தொடர்ந்து வழிநடத்தும். என்னிடம் பலர் கேட்கிறார்கள், ஆழ்மன பயிற்சி என்பது தியானம் செய்வதா என்று. தியானமும் இதில் ஒரு பகுதி, அவ்வளவே. மக்கள் பல புத்தகங்களையும் பல காணொளிகளையும் பார்த்து குழம்பி போய் இருக்கிறார்கள். தியானம் என்பது உங்கள் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஓய்வளிக்கும் ஒரு நிலை. ஏன் ஓய்வளிக்க வேண்டும்? நாள் முழுவதும் உழைத்த நீங்கள் ஒரு கட்டத்தில் சோர்வடைகின்றீர்கள். உங்கள் உடலை மீண்டும் ஆற்றல் சேர்க்க உடலுக்கு சற்று ஓய்வளிக்கின்றீர்கள். உடல் மீண்டும் ஆற்றல் பெறுகிறது, மீண்டும் உழைக்கின்றீர்கள். அதேபோல உங்கள் மனதிற்கும் ஓய்வளிப்பது தியானம். இது முதல் படிநிலை. அதை கடந்து பல படிநிலைகள் உள்ளன. ஆனால் ஆழ்மன பயிற்சியில் தியானம் என்பது ஒரு பகுதியே தவிர அது மட்டுமே அல்ல. உறவுகள் மேம்பாடு, குழந்தைகள் கல்வி, உடல் மன ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் மேன்மை என எல்லாவற்றிற்கும் இதை நீங்கள் கற்று பயன்படுத்தலாம். எனவே வாழ்வை நினைத்து பயம் கொள்ளாதீர்கள். பணத்தை நோக்கி ஓடாதீர்கள். பணத்தை உருவாக்கும் இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள். இறுதியாக நான் முதலில் கூறியதை நினைவில் கூறுகிறேன். ஐரோப்பியர்களின் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணமே அவர்கள் இந்த இரகசியங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கற்பதில் அதிக ஆர்வம். ஒரு காலத்தில் அவர்களும் குறைந்த டாலர்களுக்கும் ஈரோக்களுக்கும் அதிக நேரம் தங்கள் உழைப்பை கொடுப்பவர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் இதை கற்றதன் விளைவே இன்று உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு அறிவியல், விவசாயம், தொழில், சுற்றுப்புற சுகாதாரம், ஆரோக்கியமான வாழ்வு என அனைத்திலும் முதல் இடம் வகிக்கின்றார்கள். எனவே ஒருவேளை பிரபஞ்ச உந்துதலால் இந்த காணொளி உங்களுக்கு காண கிடைத்தால் நீங்களும் அதிர்ஷ்டசாலிதான். மேலும் பல தகவல்களுடன் நீங்கள் வாழ்வில் முழுமை அடையும் வரை உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா. எனது நேரடி ஆழ்மன பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் மற்றும் எங்களது புத்தகங்கள் குறுந்தகடுகளை வாங்க விரும்புபவர்கள் எங்களுடைய கைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் தகவல் அனுப்பவும். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்களில் ஏஎல் சூர்யா என பெயரிட்டு பின்தொடரலாம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கீழே உள்ள கமெண்ட் போடும் இடத்தில் நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை பதிவு செய்யுங்கள். அதனால் நீங்கள் குறிப்பிடும் அந்த வார்த்தை பிரபஞ்சத்தை சென்றடைந்து விரைவாக உங்கள் ஆழ்மனதின் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகளும் லட்சியங்களும் நிறைவேறட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த நம்பிக்கை இந்த உலகம் முழுக்க பரவட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த மனோதிடம் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவட்டும். உங்களுடைய ஆழ்மனதிற்கு மேலும் அது சக்தியை கொடுக்கட்டும். இதனை பதிவிடும் அனைவருடைய வாழ்விலும் அபரிமிதமான செல்வ வளமும், ஆரோக்கியமான உடல் நலமும், ஆனந்தமான அமைதியான மனநலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருளட்டும். மேலும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் அவர்களுடைய அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிர்ந்தளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.